ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபிஷ் அக்வாரியம் தமிழ் இந்த சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் சரி அது உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரௌன் டெயில் பீட்டா ஃபிஷோட காஸ்ட் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு க்ரௌன் டெயில் பீட்டா ஃபிஷ் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோட ஃபெதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பைக் ஊசி ஊசியாக வந்திருக்கும். இப்படி ஊசி ஊசியாக வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து க்ரௌன் டெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஊசி அப்படின்றது வந்து ரொம்ப லென்த்தியாக ரொம்ப ரொம்ப ஒரு நீட்டமாக இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் அது பேர் வந்து க்ரௌன் டெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஊசி அப்படின்றது வந்து லைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து வேறு டைப் ஆஃப் பீட்டா ஃபிஷஸில் வந்து வந்துடும். இந்த ஸ்பைக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீளமாக இருக்கணும், அதாவது ஜாயினிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயினிங் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கணும், ஊசி ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் வந்து க்ரௌன் டெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவும் கூட, மற்ற பீட்டா ஃபிஷ் மாதிரி இந்த ஃபிஷ் வந்து அக்ரெசிவ் தான். இந்த ஃபிஷ்ஷை வளர்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்க வளர்த்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எப்படி மற்ற ஃபிஷஸ்க்கு எல்லாமே நான் சொல்லணும், அதே மாதிரி இந்த ஃபிஷஸ்க்கு எல்லாமே பொருந்தும். அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபைட்டிங்காக வளர்க்குறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபைட்டிங்காக வளர்க்குற கிடையாது. இந்த ஃபிஷ் வந்து ஜென்ரலாகவே ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹாபியாக வளர்க்குறவங்க வந்து கண்டிப்பாக அதை வளர்க்கலாம், ஃபைட்டிங்காக வளர்க்குறதுக்கு வந்து இது சூட்டபிள் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 ஆரம்பித்து 250 வரைக்கும் வரும். 250 அப்படின்றது வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச். நீங்கள் வந்து 200 எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பீட்டா ஃபிஷ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். வெல், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.